வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, துவரம்பருப்பு சிறுபருப்பு இல்லாத ஒரு சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். திரும்பவும் ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சோன்னு சீரகத்தை போடுறேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாம்பார், வச்சு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன். கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்தேன். பூண்டு இஞ்சி ஒரு பீஸு, அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், வரமிளகாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை எடுத்து அதையும் போட்டுட்டேன். அப்புறம் தக்காளி, தக்காளி கொடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொடுத்துட்றேன். இந்த கரு உப்பு இதில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, தேவையான அளவு இருந்தால் போதும். பருப்பு இல்லை, அவசரத்துக்கு நான் வந்தோம் வீட்டுக்கு, என்னடா பண்ணுறது, சாம்பார் வைக்கணுமே, இட்லி வேணும், தோசைக்கெல்லாம் சாம்பார் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு சாம்பார் செய்யலாம். இல்லி தான் நான் போட்டிருக்கேன், மிளகாய் தூள் கொள்ள புளி ஊற்ற போகிறதில்லை. நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளியை. என்ன பண்ண போகிறேன், இது பொட்டுக்கடலை சொல்லுவாங்க இல்லைங்களா, உடச்ச கடலை, அதை தான் எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கேன், மிக்சியில் வந்து பொடியாக நுணுக்கியிருக்கேன், தூள் பண்ணிவிட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட கழுவுன தண்ணி, மிக்சி கழுவுன தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு சாம்பார் பதத்துக்கு வரும், இல்லைன்னா இது கெட்டி ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த சாம்பார். இன்னும் கூட தண்ணி விடலாம். Thank you.
எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டுக்கல்லையை வந்து நுணுக்கி போட்டுக்கலாமா. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ முடிஞ்சிருச்சுமா, அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அது மேலே என்ன பண்ண போகிறேன், கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட போகிறேன். இவ்வளோதாம்மா, வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளான சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? உடனே போங்க கிச்சனுக்கு, போய் உடனே செய்கிறதுக்கு தயாராகிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.